Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் இனி டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட லாஸ்ட் வீடியோ கேமிங் பிசி வீடியோவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் தாண்டி நிறைய பேர் வந்து பார்க்க டயர்டாக இருக்கீங்க, ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப கன்சர்ன்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ்க்கெலாம் நிறைய தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூமன் கைண்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை. அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜென்ரலி நம்ம ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஹோட்டல் நம்ம ஸ்டே பண்ணுற இடமா தான் இருக்கும். டெஸ்டினேஷன் எவ்வளோ அழகாக இருந்தாலும் நம்ம ஸ்டே பண்ணுற இடம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வெக்கேஷன் வந்து ரூயின்ட் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் ரிசார்ட்ஸோ இல்லை ஹோட்டல்ஸோ வந்து நிறைய தீம்ஸில் நிறைய மாதிரி வந்து ஜனங்களை என்டர்டெயின்டாக வச்சுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் தீம்ஸில் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அண்டர் வாட்டர் ஹோட்டல்ஸ் வந்துருக்கு, பீச் வில்லாஸ் வந்திருக்கு, ஹில் டாப் மவுண்டன் வில்லாஸ் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கிளவுடோட லெவல் ஃப்ளோர்ஸ்லலாம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கூட வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்பேஸில் வந்து ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ், ஏர்த்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஹோட்டல் வந்து வரப்போகுது. இந்த இயர் ஆஃப் 2027 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம. ஹியூமன் கைண்ட் வந்து ஸ்பேஸ்க்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை தகர்த்து நார்மல் ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போகிறது அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப நல்லா வந்து போய்கிட்டே தான் இருக்குது. மனுஷங்களால் மார்ஸில் வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிரியேட் பண்ணி அதில் எவ்வளோ நாளைக்கு லைஃப் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டார்க் சப்ஜெக்ட்ஸ். பட் ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பீப்புள் ஜென்ரல் பாப்புலேஷன் நம்மளை மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்பேஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருந்துச்சு. பட் அதை வந்து ரியாலிட்டி ஆக்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப் தான் வந்து இந்த ஸ்பேஸ் டூரிசம். பட் நீங்கள் வந்து அல்ட்ரா ரிச்சாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்பேஸ் டூரிசம் வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு, ஐ மீன் லைக் 3 days வந்து இந்த ஸ்பேஸ் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு $5 billion ஆகும். ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ஸோ அல்ட்ரா ரிச் பீப்புளால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்பேஸ் டூரிசம் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் இனிஷியல் பிளானிங் தான் இது எல்லாமே. இது இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்த உடனே இதோட பாசிபிலிட்டிலாம் வந்து கேல்குலேட் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே இன்னொரு ஸ்பேஸ் ஹோட்டல் இன்னும் லோவர் காஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் கம்மி விலையில் ஜென்ரல் பாப்புலேஷன் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி கட்டணும் அப்படிங்கிற டாக் கூட வந்து இன்னுமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேபி இன்னொரு 40-50 years ஸ்பேஸ் டூரிசம்ங்கிறது ரொம்ப காமனான விஷயமாக கூட இருக்கலாம். ஏர்த்தில் சீசன் பிடிக்கலன்னா கிளம்பி ஸ்பேஸில் போய் 2 months இருந்துட்டு வர அளவுக்கு இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயமாக ஆகிடும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூத். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ் டூரிசம் போகணும் அப்படின்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், என்னெல்லாம் என்ன மாதிரியான பீப்புள் இல்லை என்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஹோட்டல் உள்ளே எப்படி இருக்கும், இது மாதிரியெல்லாம் இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்ட், இந்த ஸ்பேஸ் டூரிசம்ங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா இந்த வாயேஜரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2026 or 2027 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி 1 year வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்ங்கிறது தெரியல. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் வந்து ஃபார் ஷுவர். அண்ட் இந்த வாயேஜரோட அவுட்டர் அப்பியரன்ஸ் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜாயிண்ட் வீல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரிசம்பிள் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி தெரியாதுன்னா அதை பற்றி சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறதுல எப்போவுமே வந்து 3 crew members 3 astronauts வந்து எப்போவுமே ஸ்பேஸில் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. லைக் இன் ரொட்டேஷன், ஒரு செட் 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு வரதுக்குள்ளே இன்னொரு 3 பேர் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்தியா கிட்ட ISRO கிட்ட வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் நமக்குன்னு சொந்தமாக வந்து கிடையாது. பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து நிறையா கண்ட்ரிஸ் ஷேர் பண்ணுது. லைக் அமெரிக்கா, யூரோப், ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து இந்தியாவை ஜாயின் பண்ணிக்க சொல்லி இந்த ப்ரப்போசல் வந்தப்போ, இல்லை இல்லை நாங்களே சொந்தமாக வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் டு பி லான்ச் இன்னொரு 5 or 7 years வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து பேச்சு அடிபட்டுருக்கு.
எந்தளவுக்கு பாசிபிள்ங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இப்போ இந்த வாயேஜர் ஹோட்டலும் வந்து கட்ட போகிறாங்க. இதில் எப்படின்னா, இந்த சுற்றி இருக்கிற ஃபெரஸ் வீல்ஸில் நம்ம போவோம் இல்லையா, அந்த பாட்ஸ் எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ரூம்ஸாக வந்து இருக்கும். ஆப்வியஸ்லி ரூம் வந்து நம்ம ஜென்ரல் லக்ஸுரி ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்பேஷியஸாலாம் வந்து இருக்காது. ஆப்வியஸ்லி வந்து ஸ்பேஸோட கன்ஸ்டன்ட் வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் எவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஸ்டே வந்து ஹோம்லியாக ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஈஸியாக லக்ஸுரியஸாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோட்டலோட மோட்டிவ். இதில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லைப்ரரி இருக்கும்னு சொல்கிறாங்க, லைக் 400 பீப்புள் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்சர்ட் ஹால் இருக்கும்னு சொல்கிறாங்க, அண்ட் ஸ்விம்மிங் பூல், லவுஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். நார்மலாக நம்ம ஒரு க்ரூஸ் ஷிப்பில் போகும்போது நமக்கு என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து இந்த வாயேஜர் ஹோட்டல்லையும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கிராவிட்டி. எல்லாரையும் வந்து இந்த ஆன்டி கிராவிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த வாயேஜரில் வந்து மேக்ஸிமம் பிளேசஸ் லைக் ஸ்டே பண்ணியிருக்க ரூம், கிச்சன், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கிராவிட்டி வந்து ஆர்டிஃபிஷியலாக சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து பேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி வந்து இருக்கும். பட் அதர் தேன் தட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பேசேஜ் அண்ட் மோர் அண்ட் மோர் இந்த வாயேஜரோட சென்டர் பார்ட்டுக்கு வரும்போது கிராவிட்டிங்கிறது இருக்காது. அதுதான் வந்து அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர், ஃபுட்டுங்கிறது வந்து நம்ம நார்மல் ஃபுட் மாதிரி சாப்பிட முடியாது, பிகாஸ் ஃபயர் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹைடெக்கான குக்கிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மெனுவே வந்து பிளான் பண்ண போகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த டிசைடட் ஆல்ரெடி ப்ரீ டிசைடட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரைட் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இனோவேட்டிவாக பிளான் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த வாயேஜர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இது இன்னும் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் தான் வந்து இருக்குது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 4 to 5 years ஆகும். ஸ்டில் இன்னும் பிளானிங் ஃபேஸில் இருக்குது. பட் இருந்தாலுமே ஸ்பேஸில் போய் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறது இமேஜின் பண்ணி பார்க்கும் போதே இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, யாரெல்லாம் இந்த ஸ்பேஸ் வாயேஜ்க்கு போக முடியும், யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்கணும். ஏன்னா 3 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு $5 billion கேட்குறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. செகண்ட் க்ரைட்டீரியா பார்த்தோன்னா, அபவ் 50 இயர்ஸ் இருந்தால் பீப்புள் வில் நாட் பி அக்செப்டட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நிறைய நார்மல் ஜென்ரலி நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது, அவங்களால அந்த ஆன்டி கிராவிட்டி சுச்சுவேஷனுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம வந்து அந்த வாயேஜரை போய் ரீச் பண்ணுறதுக்கே வில் பி லான்ச்டு ஃப்ரம் அர்த். அந்த இதை சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறதே அபவ் 50 பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு வந்து 50+ பீப்புள் ஆர் நாட் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் வந்து இந்த டூரிசம் வந்து நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா, 4 days வந்து உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. லைக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, எப்படி ஆன்டி கிராவிட்டியில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பூட் கேம்ப் மாதிரி வந்து 4 days வந்து பீப்புள் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா க்ரைட்டீரியாவையும் தாண்டி நம்ம எலிஜிபிள் நாம் மட்டும்தான் வந்து நம்மளால் இந்த டூரிசம்க்கு போக முடியும். சின்ஸ் இது வந்து ஒரு இனிஷியல் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால இவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 40-50 years மேபி ஸ்பேஸ் டூரிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் ஆகிடும். இப்போ இந்த ஸ்பேஸ் டூரிசமில் இருக்கிற இந்த வாயேஜர் ஸ்பேஸ் ஷிப்போட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 90 minutes நம்ம அர்த்தை ஒரு ஆர்பிட் வந்து இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். லைக் ஒரு ரவுண்ட் வந்து போய் வந்துடும் 90 minutes. இதோட டியூரேஷன் இந்த இதெல்லாம் வந்து இன்னும் ஃபார்முலேட் பண்ணலை, ஸ்டில் இந்த இனிஷியல் ஃபேஸஸில் தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அது எவ்வளோ சீக்கிரமாக முடியுது, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ் இல்லாமல் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சம் பேரால் வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப லைக் இம்பாசிபிளான விஷயமாக தோணுது. பட் இட் இஸ் கோயிங் டு பி அ ரியாலிட்டி சூன். காஸ்ட்ஸ் எல்லாம் அப்பாட் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். பட் இது வந்து ஹியூமன் கைண்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஜென்ரலாக நான் ஒரு பாப்புலேஷனால் ஏர்த்தை விட்டு வெளியே போய் ஒரு டூரிசம் மாதிரி ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டாபிக் வேணுனா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பை கைஸ்.